வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் அனிதா நமக்கு நினைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில் சர்ம நோய்கள் குறிப்பாக சொரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ சொரியாசிஸ் சார்ந்த ஒரு தெளிவான விளக்கமும் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. நிறைய பேர் சொரியாசிஸ் பற்றி நினச்சிட்டு இருந்த மித்தெல்லாம் முடிச்சு இதெல்லாம் கிடையாது, இது மாதிரி பரவறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது நிறைய முறை சொல்லியிருக்கீங்க. ஆனால் இருந்தாலும் இந்த சொரியாசிஸ் பரவுதல் வந்துட்டு அவங்க உடம்புலே வந்துட்டு அவங்க கண்டுக்காமல் பிற இடங்களுக்கு பாகங்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆகும்போதும் சரி, அதிகமாக போகும்போதும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு ஆத்ரைட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதற்கான விளக்கமும் கொடுக்க முடியுமா? ஓகே. இப்போது சொரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம சித்த மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலாஞ்சகப்படை செதில் உதிர் நோய் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. இப்போது சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். அதாவது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நமக்கு வந்து ஏற்படக்கூடியது. இப்போது நமக்கு சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெளியில் ஸ்கின்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் வந்து நமக்கு இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பேச்சஸ் மாதிரி நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். அந்த ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைப்பகுதிகளில் பொடுகு மாதிரி வந்து பவுடர் ஃபார்மில் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து அது வந்து நம்ம உடல் முழுவதும் வந்து படும்பொழுது சின்ன சின்ன ரவுண்டு பேட்ச் மாதிரி நமக்கு வந்து உருவாகி அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்கின் இடத்துல வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து சிவந்து அரிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ நம்ம ஸ்க்ராச் பண்ணும்போது அந்த இடமே வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப செவந்து ரெட் கலரில் நமக்கு வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கருமை நிறத்தில் நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். அதுக்கருத்துலேருந்து அந்த ஸ்கின்ல வந்து நமக்கு தடிப்புகள் வந்து நமக்கு வந்து ஆரம்பிச்சு அந்த ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து அன்றாடம் நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். ஸ்கேல்ஸ் மாதிரி நமக்கு மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். இந்த கண்டிஷன்ஸ் வந்து நிறைய விதத்தில் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரியே தான் வந்து எல்லாருக்கும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த பேச்சஸ் வந்து உருவாகக்கூடிய இடத்தை பொறுத்து நமக்கு வந்து நிறைய டைப்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தலையில் மட்டும் வந்து நமக்கு ஏற்படுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பொடுகு மாதிரி வந்து நமக்கு வந்து பவுடர் ஃபார்மில் வந்து இருந்துட்டு அது நாட்பட்டு போக ஒரு டூ டேஸ் வந்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது வந்து சின்ன செதில் மாதிரி நமக்கு வந்து படை மாதிரி நமக்கு வந்து சில்வரி ஸ்கேல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வெள்ளை நிறத்தில் நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். நம்ம ஸ்க்ராச் பண்ணோம் அப்படின்னா அது நாட்பட்டு சரியான வந்து நம்ம கவனிக்காமல் விடும்போது நமக்கு தலைப்பகுதியிலே நமக்கு அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஓரங்கள் அந்த பேச்சஸ் எல்லாமே நமக்கு வந்து ஸ்கின் வந்து தடித்து நமக்கு வந்து அதிகமாக வந்து தோல் உரியக்கூடிய தன்மை இருக்கும். இது வந்து ஸ்கேல்ப் சொரியாசிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃப் அந்த பேச்சஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் அப்படியே வந்து இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடியது நம்மளுடைய காது மடல்களுடைய பின்புறத்தில் நமக்கு அந்த ஹேர் வந்து முடியக்கூடிய கழுத்தும் தலைப்பகுதியும் வந்து இணையக்கூடிய இடத்துல அதுக்கடுத்து கழுத்துக்கு பின்புறத்தில் தோள்பட்டை இந்த மாதிரி இடங்களில் அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் வந்து நமக்கு கீழே விழும்போது இந்த இடங்கள்லேயும் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு காதோட மடல் ஓரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தோல் உரியக்கூடிய தன்மை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காது மடல்களும் நமக்கு தலைப்பகுதி இணையக்கூடிய இடத்துல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிளவு மாதிரி வந்து ஏற்பட்டு நமக்கு அதுலேருந்து வந்து ப்ளீட் ஆகிறது, தோல் வந்து நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கிறது, ஒரு சில பேருக்கு எரிச்சல் வலி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது நாட்பட்டு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு உடல் முழுவதுமே அப்படியே கைகளில் அதுக்கடுத்து கால்களில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பரவ ஆரம்பிச்சிடும். ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு உள்ளங்கைகளில் உள்ளங்கால்களில் மட்டும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அது வந்து நம்ம பால்மோ பிளான்டார் சோரியாசிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். உள்ளங்கைகளில் விரல்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் வந்து ரொம்ப திக்காகி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா தடிமனாகி வெடிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தி அதுலேருந்து வந்து நமக்கு நீர் வடிகிறது இல்லை வந்து ப்ளீட் ஆகிறது, தோல் வந்து உரியக்கூடிய தன்மை வந்து அதிகமாகிறது, அந்த மாதிரி நமக்கு உள்ளங்கைகள்லையும் உள்ளங்கால்கள்லையும் நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜாயின்ஸோடைய முன்புறத்தில் அதாவது நமக்கு இப்போ முழங்கை மூட்டு இருக்குது அப்படின்னா அந்த பகுதிகளில் முழங்கால் மூட்டு, கணுக்கால் பகுதி, மணிக்கட்டு பகுதி இந்த மாதிரி மூட்டுகளுக்கு முன்புறத்தில் மட்டும் வந்து ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த சொரியாட்டிக் பேச்சஸ் வந்து நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நமக்கு சொரியாசிஸ் வந்து ஏற்படுது அப்படிங்கும்பொழுது இப்போ சொன்ன மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் உள்ளே ஏற்படக்கூடிய பிளட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால தான் இந்த தோல் நோய்கள் வந்து நமக்கு வெளிப்பிரயோகமாக வந்து தெரியுது.
இப்போ ஒரு சில பேர் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆரம்ப நிலையில் அது என்ன அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் வெறும் வெளிப்பிரயோகமாக மட்டும் இப்போ ஸ்கின்ல வந்து பாதிப்பு இருக்குது அப்படின்னா எந்த இடத்துல இருக்கோ அதற்கான வெளிப்பூச்சிகள் மட்டும் வந்து பயன்படுத்தி அது வந்து அப்போ மட்டும் கொஞ்சம் சப்சைட் ஆக ஆரம்பிக்கும். திரும்ப திரும்ப அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து நமக்கு ஏற்படுறதுக்கு காரணமே நம்ம வெளியில் தெரியக்கூடிய அறிகுறிகளுக்கு மட்டும் வந்து நம்ம வெளிப்பூச்சிகள் அந்த மாதிரி வந்து பயன்படுத்துறதுனால தான். உள்ளுக்கு நமக்கு பிளட்டை வந்து நம்ம ப்யூரிஃபை பண்ணி நம்ம அந்த பிளட்டை இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த சோரியாசிஸ் வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும், திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ வந்து ஒரு 5 வருடங்களாக வந்து இப்போ சோரியாசிஸ் நமக்கு ஸ்கின்ல வந்து ஏற்படுது, நிறைய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டேன், ஆனாலும் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது, அப்பப்போ வந்து குறையுது, திரும்பவும் வந்து எனக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸில் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப மன உளைச்சல், ஆல்ரெடி வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து அதிகமாகும்பொழுது இந்த சோரியாசிஸ் பேச்சஸ் வந்து அதிகமாக வரைக்கும் இன்னும் வந்து நமக்கு அந்த முழுமையாக வந்து சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் மன உளைச்சலுக்கு போகும்பொழுது அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த பேச்சஸ் வந்து நமக்கு வந்து அக்ரவேட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ சோரியாசிஸ் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம முறையாக வந்து அறிகுறிகளுக்கான மருத்துவ முறைகள் மட்டும் வந்து எடுக்காமல் அந்த நோய்க்கான காரணம் நம்ம அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு உள்ளே வந்து நல்லா பிளட் ப்யூரிஃபை ஆக நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும், திரும்பவும் நம்ம வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சித்தர்கள் வந்து பல நோய்களுக்கான மருத்துவ முறைகள் வந்து அன்றைய 100 ஆண்டுகளுக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய ஆட்டோமியன் டிசீஸ்க்கு கூட நம்ம சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அகஸ்தியர் பரிபூர்ணம் 400 அப்படிங்கிற அந்த நூலில் அந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நமக்கு கண்ம நோயாக இருந்தால் கூட, அப்படி இல்லைனா நமக்கு பாரம்பரியா இப்போ ஜெனட்டிக்காக வந்து என்னுடைய ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி தாத்தா பாட்டிக்கு இருந்துச்சு, அடுத்து எனக்கு இப்போ வந்து எனக்கு இருக்குது, அந்த மாதிரி நமக்கு பரம்பரை நோயாக இருந்தால் கூட, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் லைஃப்பில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்னால் நமக்கு வந்து அக்ரவேட் ஆகுது, சோரியாசிஸ் பேச்சஸ் வந்து வருது, இந்த மாதிரி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய மாற்றமாக இருந்தால் கூட, இல்லை ஜெனட்டிக் வைஸாக பரம்பரையாக நமக்கு வந்து ஏற்பட்டிருந்தா கூட, இல்லை கண்ம நோயாக வந்து இருந்தால் கூட இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு முழுமையாக நம்மளால் வந்து சரி பண்ண முடியும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு நம்மளோட சித்தர்கள் வந்து நமக்கு பாடல்கள் மூலமா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போது நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அந்த அறிகுறிகள் வந்து குறைஞ்சி கொஞ்சம் சப்சைட் ஆனவுடனே திரும்ப வந்து மருத்துவ முறைகள் வந்து விட்டுருவாங்க, அப்போ அவங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மளோட சித்தர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நாட்பட்டு இருக்கக்கூடிய நோய்களுக்கு இம்யூன் சிஸ்டத்தில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய மிக எளிமையான மூலிகை மருந்துகள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுதே கண்டிப்பாக அந்த நம்ம முழுமையாக வந்து சரியே பண்ண முடியும், திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நம்ம ஏற்படாமல் வந்து பார்த்துக்க முடியும். இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு வந்து உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துகிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கான மருத்துவ முறைகள், பிளட் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வெளிப்பிரயோகமாக நமக்கு வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் வறட்சி அதிகமாகாமல் அதுக்கான ஆயில் அப்ளிகேஷன்ஸ் தைல வகைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு சில மூலிகைகள் சார்ந்த குளியல் பொடிகள் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இந்த சோரியாசிஸ் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 நாடிகளை வந்து பேஸ் பண்ணி நம்ம நோய் நிலைகளை வந்து கணிக்கிறோம். அதே மாதிரி நோய்களை வந்து நம்ம முழுமையாக வந்து கியூர் பண்ணுறதுக்கும் அந்த நாடிகளை வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கிறத நம்ம நார்மல் பண்ணும்பொழுது நமக்கு முழுமையாக வந்து சரியாகுது. இப்போ இந்த சோரியாசிஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேச்சஸாக இருக்கட்டும், ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும் நமக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வாத நோய் வாத உடல் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சொன்ன மாதிரி அதை தொடர்ந்து வரக்கூடிய நமக்கு வாதம் அதிகமாகும்பொழுது நமக்கு ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது நமக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ்னால வாதத்தினால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா எலும்புகள் போய் வந்து நமக்கு பாதிப்படைஞ்சு ஜாயின்ட் பெயின்ஸ் வந்து ஏற்படும், அதாவது சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த மாதிரி வாத உடல் இருக்கிறவங்களுக்கு சோரியாசிஸ் பேச்சஸோடு சேர்த்து அதை சரியாக கவனிக்காமல் விடும்பொழுது அந்த சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸையும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம வந்து முழுமையாக வந்து சரியே பண்ண முடியும். அதே மாதிரி பித்த உடல் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பித்த தேகியாக இருந்தாங்க அப்படின்னா
அவங்களுக்கு வந்து உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்து பாடி ஹீட் வந்து அதிகமாகும்பொழுது கண் எரிச்சல் ஏற்படுறது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிறது. அதை வந்து நம்ம அந்த பித்தத்தை வந்து குறைக்கிறதுக்கான இப்போ சொரியாட்டிக் அந்த அதற்கான மருத்துவ முறைகளோடு சேர்த்து நம்ம பித்தத்தை வந்து சமப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பித்த தேகிக்கு ஏற்படக்கூடிய அந்த சொரியாட்டிக் தொந்தரவுகள் எல்லாமே நமக்கு ஈஸியாக வந்து குறைஞ்சி வர ஆரம்பிக்கும். அதே கபதேகி அப்படிங்கும்பொழுது நமக்கு இப்போ சொன்ன ஆல்ரெடி வந்து பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும்ன்ட்டு. இப்போ கபதேகியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்பா ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் இதெல்லாமே வந்து ஆல்ரெடி நமக்கு அந்த பிளட்ல இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனால நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதையும் நம்ம சேர்த்து வந்து ரெகுலேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு முழுமையாக வந்து இந்த சொரியாசிஸை தொடர்ந்து வரக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸும் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். சொரியாசிஸில் இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகளும் நமக்கு வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசிஸ்க்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக 150 வருடங்களாக இந்த மாதிரி நமக்கு நாட்பட்டு இருக்கக்கூடிய தோலில் ஏற்படக்கூடிய சொரியாசிஸ் நோய், ஆட்டோயுமன்டிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியில் ஏற்படக்கூடிய இந்த காலாஞ்சகப்படை, செதில் உதிர் நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சொரியாசிஸ்க்கு நம்ம வந்து முழுமையான தீர்வு வந்து கொடுத்துட்ருக்கோம். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 20 வருடங்களாக 15 வருடங்களாக வந்து இந்த பேச்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது, அப்பப்போ வந்து குறையுது, திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படுற மாதிரி இருக்குது நாங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள்னால. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் அந்த சொரியாசிஸை தொடர்ந்து வரக்கூடிய காம்ப்ளிகேஷன் ஏற்பட்டிருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலல்கள் மட்டும் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு சொரியாசிஸும் வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிக்கும், அதை தொடர்ந்து வரக்கூடிய நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேரு கீதா, நான் மதுரையில இருந்து கூப்பிடுறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி கீதாமா? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு? என் வயசு 61. ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் அனிதா இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம் சொல்லுங்க மேடம். வணக்கம் சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம், எனக்கு காலில் 2 மாசமா வீக்கமா இருந்துச்சு மேடம். சரி, ஓகேமா. அப்புறம் டாக்டர்ல பார்த்து ஸ்கேன் பண்ணதுல வெரிகோஸ் பெயின் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா. ரத்த குழாய் வந்து 90% விரிஞ்சிருச்சு. ம், சரி. அதனால நீங்க ரொம்ப நேரம் நிக்க கூடாது. ஓகேமா. அவங்க ரொம்ப நேரம் நிக்காம, அதாவது 10 நிமிஷம் வேலை பார்த்தாலும் 10 நிமிஷம் உட்காரணும். சரிங்கம்மா. அந்த மாதிரி சொல்லிருக்காங்க மேடம். ஓகே. ஒரு பேண்டேஜ் போட்டிருக்காங்க கால்ல, அடி பாதத்துல இருந்து தொடை வரைக்கும் போட சொல்லிருக்காங்க. சரிங்கம்மா. அது போடவும் கஷ்டமா இருக்கு, எடுக்கவும் கஷ்டமா இருக்கு அது. சரி, இப்ப வீக்கம் குறைஞ்சிருச்சுங்களா? அது எத்தனை மாசத்துக்கு போடணும் மேடம்? அது இதுலயே ட்ரீட்மெண்ட் கரெக்டா சரியா வந்துருமா? மாத்திரை கொடுத்திருக்காங்க சாப்பிடுறதுக்கு. சரிங்கம்மா. ஆமாங்க மேடம். வீக்கம் குறைஞ்சிருச்சுங்களா? என்ன மேடம்? கால் வீக்கம் குறைஞ்சிருச்சுங்களா? இப்ப அதாவது ரொம்ப நேரம் நின்னா கால் வீக்கமா வீக்கம் ஆகுது. சரி, கொஞ்சம் ரெஸ்ட்ல பார்த்தா கொஞ்சம் வீக்கம் குறையுது மேடம். சரி, ஓகேமா. இப்போ நமக்கு 61 வயது அப்படின்னு வந்து சொல்லிருக்கீங்க. இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி சுகர் இருக்கு மேடம். சரி, ஓகேப்பா. மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? மெடிசன் எடுத்துட்டே இருக்கேன் மேடம். சரி, ஓகேமா. இப்போ வெரிகோஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இடுப்பு எலும்புகள்ல இருந்து நம்மளுடைய, அதாவது முதுகு தண்டுவடத்திலேருந்து நமக்கு இடுப்பு எலும்புகள்லேருந்து 2 தொடை புட்ட பகுதி வழியாக நமக்கு தொடைப்பகுதியாக நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கால்களுக்கு வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன், நமக்கு நரம்புகள், ரத்த குழாய்கள்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். அதில் வந்து நமக்கு இப்போ தொடர்ந்து லாங் ஸ்டாண்டிங்கில் வந்து இருக்கும், இல்லை ஒரே பொசிஷனில் ரொம்ப நேரம் வந்து கால் வச்சுட்டே இருக்கும் அப்படிங்கும்பொழுது அது நாட்பட்டு என்ன ஆகும்? இப்போ கால் வந்து தொங்க போட்டுட்டே வந்து இப்போ ஒரு 5 hours, 6 hours அந்த மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம இருக்கிறோம், இல்லை ஒரு 8 மணி நேரம், 9 மணி நேரம் தொடர்ந்து நம்ம நின்றுட்டே இருக்கிற மாதிரியான வேலைகள் வந்து செய்கிறோம் அப்படின்னா அது போக போக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கீழே நமக்கு கால்களுக்கு வரக்கூடிய பிளட் சர்க்குலேஷன், ரத்த குழாய்கள் வந்து நமக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நரம்புகள் வந்து நமக்கு வந்து ஒரு மாதிரி சுருண்ட மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா அந்த கொஞ்சம் விரிவடைஞ்சு நமக்கு ஒரு விதமான அந்த நம்ம பார்க்கும்பொழுது விசிபிளாக நம்ம கால்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெளிப்புறத்தில் கருப்பு கலரில் ஒரு கட்டிகள் மாதிரியில் வந்து பச்சை நிறத்தில் வந்து நமக்கு ஒரு கட்டிகள் மாதிரி, முடிச்சுகள் மாதிரி நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது நமக்கு ரத்த பிளட் சர்க்குலேஷன் வந்து கீழே கால் வரலையும் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகாதனால தான் இந்த கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுறது. இப்போது அது நீங்கள் தொடர்ந்து வந்து திரும்பவும் லாங் ஸ்டாண்டிங்கில் இருக்கும்பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த நீர் வந்து கோத்து நமக்கு கால் வீக்கங்கள் வந்து ரிப்பீட்டடாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பேண்டேஜ் வந்து போட்டுட்ருக்கா சொல்கிறீங்க.
இப்போ ஆல்ரெடி வந்து நமக்கு அந்த வீக்கங்கள் வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னாவே அது வந்து நம்ம தவிர்த்துடலாம், அந்த பேண்டேஜ் யூஸ் பண்ணுறது நம்ம வந்து தவிர்த்துடலாம். ஏன் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரத்த ஓட்டம் வந்து சரியாக வராததுனால தான் அந்த வெரிகோஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருக்குது. திரும்பவும் நம்ம ரொம்ப டைட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு ப்ராப்பராக போகாமல் தொந்தரவுகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் வீக்கம் குறைஞ்சவொடனே அந்த பேண்டேஜ் வந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இப்போது வெரிகோஸ் ப்ராப்ளத்தை தொடர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நமக்கு நடக்கும்பொழுது வந்து மூச்சு வாங்குற தொந்தரவுகள் இருக்கும். ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப் ஏறினாலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு எக்கோவில் கூட ஹார்ட்டில் கூட ஒரு சில வேரியேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் இப்போ வீட்டில் இருந்தே மேல் பக்கமாக அப்வர்ட் பொசிஷனில் கால் விரல்கள் இருந்து மேல் பக்கமாக மூட்டு தொடைப்பகுதி வழியாக நீங்கள் ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் அப்போடாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் அவர் நல்லா ஊற வச்சு ஹாட் வாட்டர் வச்சு நல்லா வந்து ஊற்றிட்டே வந்தீங்க அப்படின்னாவே அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு அந்த வலிகள் வீக்கங்கள் இதெல்லாமே வந்து ஏற்படாமல் இருக்கும். அது மாதிரி அந்த முடிச்சுகள் வந்து தெரியக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நமக்கு சுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுக்கு வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு முட்டையோட வெள்ளைக்கருவில் வந்து அந்த சுக்கு பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி டெய்லி நைட் வந்து அந்த நரம்புகள் வந்து தெரியக்கூடிய இடங்களில் நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிங்க அப்படின்னாவே நமக்கு அந்த முடிச்சுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷனும் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். அங்கே இருக்கக்கூடிய நீர் கோர்க்கிற தன்மையும் நமக்கு வந்து அப்சர்வ் ஆகி அந்த வீக்கங்கள் வந்து நமக்கு வடிய ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக மதுரையிலே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து அந்த நரம்புகள் வந்து சுருண்டுப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உள்ளுக்கும் வந்து நமக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகிற மாதிரியான மருத்துவ முறைகளும் வெளிப்பிரயோகமாகவும் நம்ம ஒரு சில வர்ம சிகிச்சைகள் வந்து மேற்கொள்ளும்போது ஈஸியாக வந்து நார்மல் பண்ணிக்கலாமா, நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? சித்ரா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சித்ரா? இங்கே பெரம்பூர்லேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விம்மா? எனக்காக தான் மேடம். உங்கள் வயசு? 42 மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தாம்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மூட்டு வலியா இருக்கு மேடம். சரிங்கம்மா. பாத்தீங்கன்னா குழந்தை, ரெண்டாவது குழந்தை பிறந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. சரிங்கம்மா. கை கால் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஆபரேஷன் தான் பிறந்தாங்க, ரெண்டு குழந்தைங்களும். ஓகேம்மா. இந்த முதுகு தண்டு வலை ஆகட்டும், கை தொடையாண்டெல்லாம் ரொம்ப வீக்கமா இருக்கு மேடம். சரி, ஓகே. மோஷன் ஃப்ரீயா போறீங்களாம்மா? மோஷன் பாத்தீங்கன்னா டைட்டா தான், முக்கி தான் போக முடியற மாதிரி இருக்கு மேடம். சரி, ஓகேம்மா. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்குங்களா இப்போ? பீரியட்ஸ் பாத்தீங்கன்னா ரெகுலரா இருக்கு மேடம், ஒரு 28 அந்த மாதிரி வருது மேடம். சரி, ஓகேப்பா. இப்போ வந்து பேக் பெயின் இருக்குது, ரெண்டு டெலிவரி ஆகிருக்கு, சி செக்ஷன் வந்து பண்ண, அதை தொடர்ந்து எனக்கு மோஷனும் வந்து சரியாக போகலை, ரொம்ப டைட்டாக முக்கி தான் வந்து போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மலச்சிக்கல் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், வாதம் வந்து அதிகமாகி நமக்கு மூட்டுகளில் இடுப்பெலும்புகள்லாம் வலிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மோஷன் வந்து சரியாக போகலை அப்படின்னாலே நமக்கு பின்புறத்தில் இடுப்பு பகுதிகளில் அந்த மலக்குடல் வந்து அழுத்தும் பொழுது நமக்கு வலிகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாகி இந்த மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலிகள் வந்து உங்களுக்கு ஏற்படாமல் இருக்கும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பங்கு வந்து 10 ml வந்து விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பசும் பால் வந்து அதை 2 பங்கு, அதாவது 20 ml வந்து பசும் பால் எடுத்துக்கணும். தேன் வந்து 3 பங்கு, ஒரு 30 ml வந்து எடுத்துக்கணும். விளக்கெண்ணெய் வந்து 10 ml, பசும் பால் வந்து 20 ml, தேன் வந்து 30 ml, இது மூணையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் டெய்லி நைட்டு ஒரு 3 டேஸ் வந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து ஃபுல்லாக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு வயிற்று பகுதிகளில், குடல் பகுதிகளில் வந்து கேஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே இந்த வலிகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்படி இல்லை இடுப்பு எலும்புகளில், மூட்டுகளில் கொஞ்சம் தேய்மானங்கள் வந்து இருக்குது, நமக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நம்ம மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே நமக்கு முழுமையாக வந்து சரியாயிடுமா, நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பெரம்பூர்லேருந்து கால் பண்ணால் தான் வந்து சொன்னீங்க. உங்களுக்கு நியர்பையாக பார்த்தீங்க அப்படின்னா டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. இப்போ நான் சொன்ன மருத்துவ ஆலோசனைகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நேரில் கூட உங்கள் மருத்துவ ஆலோசனைகளும் நீங்கள் பெற்றுக்கோங்க. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஏ கார்த்திக் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? ஈரோட்ல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி?
உங்க வயசு சார்? வயசு 31 மேடம். ஓகே, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் எனக்கு இப்போ உடம்பு ரொம்ப ஏறிச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்தேங்க. சரிங்க சார். செக் பண்ணி பார்த்ததுல பிபி இருக்குன்னு ரிப்போர்ட் வந்துருக்கு. ப்ரெஷர் அளவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்களா? ப்ரெஷர் வந்து இப்போ கம்மியா தான் இருக்குன்னு சொன்னாங்க. பிபி இருக்குன்னு பிபி டிபி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி சொல்லுங்க. இப்போ வந்து உடம்பு வந்து மேடம் 30 கிலோ தான் இருக்குங்க. சரி ஓகே ஓகே. இப்போ வந்து சாப்பிட்டோம்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் காய்ச்சல் வருதுங்க மேடம். ஓகே. அப்போ வந்து அது போக வந்து கால் ஒரு கால் மட்டும் மரத்து போன மாதிரி வழியாகவே முப்போம் தான் எந்திரிக்க முடியுது. தூக்க ஒரு ஆள் தூக்கி வர மாதிரி இருக்குது. சரிங்கய்யா. இப்போ வந்து கால் வலி மட்டும்தான் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அது வந்து ஒன்றுமே பண்ண முடியலைங்க. இப்போ எத்தனை மாதங்களா வந்து மருந்துகள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அந்த டிபிக்காக? எனக்கு வந்து ஒரு 4 வருஷமாவே உடம்பு குறைஞ்சிட்டே இருந்துச்சு மேடம். சரி ஓகே. அதை நான் கவனிக்காம விட்டேங்க. அப்படி எதுனா போறேன்னு பக்கம் போய் செக்கிங் போட்டா எல்லாமே நல்லா தான் இருக்கு. சரி விட்டாங்க. சரி ஓகே சார். நீங்க ஜிஹெச்ல போய் செக்கிங் போறதுல டிபி இருக்குனாங்க. எக்ஸ்ரேலயே டிபி தெரியுது. ஓகே. அது போக இந்த கலை டெஸ்ட் தெரிஞ்சதுங்க டிபி. சரி ஓகேங்க சார். நீங்க பயப்பட தேவையில்லை. இப்போ டிபி டியூபர் குளோசிஸ் அப்படிங்கும்போது நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அப்போ நம்ம சரியாக வந்து கவனிக்காமல் விடும்பொழுது, இப்போ நமக்கு நார்மலாக காமன் கோல்டு வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 7 days நமக்கு வந்து சப்சைட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாமல் ரெக்கரண்ட்டாக நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது, வெயிட் லாஸ் வந்து ஆக ஆரம்பிக்குது, ரொம்ப உடல் எடை வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்து போகுது அப்படின்னா, நமக்கு உடல் உஷ்ணமும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, நான் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு முறை நமக்கு அந்த ஸ்பூட்டம் வந்து நம்ம எடுத்து செக் பண்ணி வந்து பார்க்கணும். இப்போ 4 வருடங்களாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்துருக்கு. நீங்கள் சரியாக கவனிக்காமல் விட்டதுனால தான் இப்போ அந்த டிபி கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக வந்து இருக்குது. இப்போ அதற்கான மருத்துவ முறைகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஒரு 6 months வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அந்த மெடிக்கேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி திரும்பவும் வந்து நமக்கு அந்த ஸ்பூட்டம் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்பொழுது, ஸ்கேன் எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைஞ்சிருக்கும், நெகட்டிவ் வரணும். அந்த AFB வந்து நமக்கு வந்து நெகட்டிவ் வந்துருச்சு அப்படின்னாவே இந்த 6 மாத மருத்துவ முறைகள் வந்து உங்களுக்கு போதுமானது. இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூலிகை மருந்துகள் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நுரையீரலில் அந்த லங்ஸில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைக்கிறதுக்கு, சளிகளை வந்து நம்ம ப்ராப்பராக வந்து வெளியேற்றி நமக்கு மூச்சு விட சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஒரு சில மூலிகை மருந்துகளோடும் அந்த மருத்துவ முறைகளோடு வந்து சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ கால் வலிகள் வந்து இருக்குது, நமக்கு ரொம்ப வீக் ஆகும்பொழுது சரியான முறையில் வந்து உணவு எடுத்துக்காமல் ரொம்ப வீக்னஸ் டயர்ட்னஸ்னால மசில் வந்து ரொம்ப வந்து நமக்கு வீக் ஆகிறத தொடர்ந்து நமக்கு கால்களில் வலிகள் இந்த மாதிரி வந்து ஏற்படலாம். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி அமுக்கரா அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அந்த அமுக்கரா சூரணம் நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு அந்த அமுக்கரா சூரணம் மட்டும் டெய்லி மார்னிங் அண்ட் நைட் 2 வேளையுமே ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த தசைகளில் கால்களில் நரம்புகளில் ஏற்படக்கூடிய அந்த வலிகள் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். அது கூட இப்போ அந்த லங் இன்ஃபெக்ஷன் வந்து குறைக்கிறதுக்கு நார்மலாக வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, அதிமதுரம் இந்த 6 மட்டும் வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு இதுவும் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தேனில் வந்து குழச்சி நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வரலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா. இது வந்து அந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்கும், உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு பசித்தன்மை வந்து கரெக்டாக இருக்கும், மோஷன் யூரின்லாம் ஃப்ரீயாக வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே ப்ராப்பராக வந்து நமக்கு பசி வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம ஹெல்த்தியாக வந்து உணவுகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அந்த வெயிட் லாஸ் வந்து ஈஸியாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட RJR மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையே ஈரோட்லேயே இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் எடுத்த அந்த டெஸ்ட்டு டிபிக்கான அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாமே வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் டாக்டர்ஸ் ஈரோடு மருத்துவமனையில் போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் அந்த ரிப்போர்ட்ஸும் பார்த்துட்டு நாடி பரிசோதனையும் செஞ்சு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள்லாம் கொடுப்பாங்கப்பா. நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், என்னோட பேர் நாகவேணி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? கிருஷ்ணகிரியில இருந்து பேசுறேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான் கேட்கணும் மேடம். உங்க வயசுமா? 38. ஓகே, டாக்டர் நேபில் தான் இருக்காங்க, பேசலாம்.
மேடம் வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு ஒரு 3 வருஷத்துக்கிட்ட இந்த சளி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. சரிங்கம்மா. சளினா சளியா வெளியே வரல, ஆனா காலையில எந்திரிச்சா மூக்குல தண்ணியா வந்துட்டே இருக்கு. ஒரு 2 மணி நேரத்துக்காவது அந்த மாதிரி இருக்கு. இப்ப இந்த நேரத்துக்கு எல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆயிருது. சரிங்கம்மா. திரும்ப கொஞ்சம் சாயந்தர நேரம் தூங்க போற நேரம் அப்படி லைட்டா மூக்கடைச்ச மாதிரி இருக்கும். சரிங்க. திரும்ப அடுத்த நாள் காலையில அதே மாதிரி மூக்குல தண்ணியா வடிகிறது அப்படியே இருக்கு மேடம். சரிங்கம்மா. தும்மல் ஏற்படுதுங்களா? தும்மல் வந்து டெய்லி வருது அப்படின்னு இல்ல, ஆனா அப்பப்ப ஏதாவது தூசி பட்டா, திடீர்னு ரூம் ஏதாவது ஓபன் பண்ணா அந்த இடத்துல வீடு பெருக்கும் போது அப்ப மட்டும் இருக்கு. சரி, ஓகேம்மா. நீங்கள் பயப்படல, தேவையில்லை. இது வந்து சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் தான். இப்போ வந்து மூக்குலேருந்து வந்து நீர் வடியுது. இப்போ நீங்கள் சொன்னீங்க, டஸ்ட்டில் போனாலோ இல்லை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருக்க ரூம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த மைன்யூட் டஸ்ட்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய நாசி துவாரங்கள் வழியாக நம்ம முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் போயிட்டு நமக்கு இன்ஃபெக்ஷனை வந்து ஏற்படுத்தும். அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லும் தூங்கி எந்திரிச்சு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எனக்கு மூக்குலேருந்து வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குது, தும்மல் வந்து அந்த டஸ்ட்டில் போகும்போது அந்த டஸ்ட்டை வந்து வெளியேற்றுறதுக்காக தான் நமக்கு அந்த தும்மல் ஏற்படுறது. இது எல்லாமே இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து முகப்பகுதிகளில் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம வெளியேற்றணும். அதுக்கப்புறம் நமக்கு இம்யூன் சிஸ்டம், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே, இந்த சைனசைட்டிஸ் தொந்தரவுகளை ஏற்படக்கூடிய டஸ்ட் அலர்ஜி இல்லை சில்லுன்னு ஏதாவது உணவுப் பொருட்கள் எடுத்துக்கும் பொழுது நமக்கு கோழைகள் வந்து சேருது, இது எல்லாமே வந்து நமக்கு ஏற்படாமல் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக வேது பிடித்தல் முறை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் வந்து வேது பிடிச்சிக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் வந்து வெளியேற்றுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு திப்பிலி அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு ஒரு பொடி பண்ணிவிட்டு அந்த திப்பிலி பொடி மட்டும் தேனில் குழச்சி காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வரலாம். வாரத்திற்கு ஒரு 2 முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆடாதோட இலை கஷாயம் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரலாம். ஆடாதோட இலை வந்து எடுத்துகிட்டு வந்து கஷாயம் மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிச்சிடும், தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்குமா. நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போது 3 வருடங்களாக தான் இந்த சைனஸ் ப்ராப்ளம், டஸ்ட் அலர்ஜி கண்டிஷன்ஸ் இதெல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு டஸ்ட் அலர்ஜியாக இருக்கட்டும் இல்லை வந்து மூக்கு பகுதிகளில் ஏற்படக்கூடிய அந்த சதை வளர்ச்சி இது எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட காலையிலையும் நம்ம வந்து நார்மல் பண்ணிக்கலாம். இப்போ 6 மணிநிலையில் இருக்கும்போதே நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாமா. இதை விட இப்போ சைனசைட்டிஸ், ஆஸ்மா, வீசிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி தொந்தரவுகளும் ஒரு 15 வருடங்களாக 20 வருடங்களாக தொடர்ந்து வந்து சஃபர் ஆகிட்டு இருப்பாங்க. நான் வந்து இன்ஹலர் எடுத்துகிட்டு இருக்கேன், நேசல் ஸ்ப்ரே வந்து எடுத்துகிட்ருக்கேன், அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு 3 to 6 மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையாக அந்த இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றிட்டு நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற மாதிரி வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுத்து முழுமையாக வந்து சரி பண்ணியிருக்கோம். இதுவரையிலேயே அந்த பாதிப்புகள் வந்து திரும்ப ஏற்படாமல் இருக்காங்கம்மா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்க இணைப்புல தான்மா இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். நான் வேலூர்ல இருந்து காமாட்சி பேசுறேன்மா. ஓகே காமாட்சி, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான்மா, 2 வருஷமா சோரியாசிஸ் இருக்கு, கை ஃபுல்லா சொரிஞ்சா ஒரே கருப்பு கருப்பா ஆகுது. ஓகேமா, உங்க வயசு? எனக்கு 44 வயசு ஆகுதுமா. ஓகேமா, பேசலாமா, டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. டாக்டர் பேசலாமா? சொல்லுங்கம்மா, வணக்கம், சொல்லுங்க. அரிப்புகள் வந்து எப்பொழுதுமே இருக்குங்களா? எப்பயாவது இருந்தாம இருக்குது, ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இங்க வெளியே போனா தூசி ஏதாவது பட்டுச்சுன்னா அந்த இடத்த வந்து சரி. ஓகேப்பா, இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்பொழுது நமக்கு ஸ்கின்ல வந்து அரிப்புகள் வந்து ஏற்படுது, நம்ம ஸ்க்ராட்ச் பண்ணுறோம், அந்த ஸ்கின் வந்து ரொம்ப தடிப்பாகி ஒரு சில பேருக்கு வந்து நமக்கு அந்த கருநிறத்தில் நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து நமக்கு மீன் செதில் மாதிரி நமக்கு வந்து உரிய ஆரம்பிக்கும். இப்போது சோரியாசிஸ் அப்படின்னாவே நம்ம ஏதாவது வந்து வெளிப்பிரயோகமான விஷயங்கள் மட்டும் வந்து பண்ணும்போது நமக்கு திரும்ப திரும்ப ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பயப்பட தேவையில்லை. இப்போ உள்ளுக்கு வந்து முறையாக வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம்,
வெளிப்பிரயோகமாகவும் நம்ம கொடுக்கக்கூடிய தைல வகைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே சோரியாசிஸை வந்து நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணிக்க முடியும். இப்போ 2 வருடங்களாக தான் உங்களுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய நாட்பட்டு இருக்கக்கூடிய இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்க்கெலாம் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருத்துவ முறைகள் வந்து நம்ம நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து தேவையோ ஒரு குறிப்பிட்ட காலல்கள் மட்டும் நம்ம வந்து மூலிகை மருந்துகள் மிக எளிமையான மருத்துவ முறைகள் வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே இந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்குமா? இப்போ 25 வருடங்கள் 30 வருடங்கள் அந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல வந்து பாதிப்புகள் ஏற்பட்டு உடல் முழுவதுமே தலையிலிருந்து நமக்கு கால் வரலையுமே வந்து ஃபுல்லாக பேச்சஸோடு வந்து இருந்து ஃபுல்லாகவே அந்த இடத்த வந்து நம்ம இப்போ ஒரு பேஷண்ட்ஸ் வந்து அந்த வராங்க அப்படின்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணுமோ அந்த செதில் வந்து ஒரு நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு இருக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம முழுமையாக வந்து சரி பண்ணியிருக்கோம். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வந்து இதுவரையிலும் இல்லாமல் வந்து பார்த்துருக்கோமா? இப்போ ஆரம்ப நிலையில் தான் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக வேலூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எந்த அளவுக்கு வந்து பேச்சஸ் இருக்குது, எந்த அளவுக்கு வந்து அந்த பாதிப்புகள் வந்து ஏற்பட்டிருக்கு, ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக 150 வருடங்களாக இந்த மாதிரி நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய சோரியாசிஸ் தொந்தரவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிக எளிமையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு முழுமையாக வந்து சரியாகவும் செய்து திரும்பவும் நமக்கு வந்து ஏற்படாமல் இருக்கும். 500,000 மேற்பட்ட சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து நம்மளோட மருத்துவமனையில் வந்து மருத்துவ முறைகள் வந்து எடுத்து எந்த விதமான பாதிப்புகளும் இதுவரையிலையும் வந்து இல்லாமல் இருக்காங்கம்மா, நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு சோரியாசிஸ் பற்றி பல விதமான கேள்விகள் கேட்டு தெரிஞ்சுட்ருக்கோம். நிகழ்ச்சிக்கு கால் பண்ண நேயர்கள் கூட வந்துட்டு சோரியாசிஸ் சார்ந்த கேள்விகள் கேட்குறாங்க. பொதுவாக அது மாதிரி அலர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போதே வந்துட்டு அவங்க சொல்லக்கூடியது என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு என்ன மாதிரியான வெளிப்பூச்சிகள் பூசலாம் அப்படின்றதா ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இப்போ நம்மளோட மருத்துவமனைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸே எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கணும், எது எடுத்தாலுமே எனக்கு வந்து இச்சிங் இருக்கிற மாதிரி இருக்குது, எப்பொழுதுமே அரிப்புகள் வந்து எனக்கு ஏற்படுது, எந்த இப்போ இந்த உணவுகள் வந்து எடுத்தால் அந்த பேச்சஸ் வந்து எனக்கு அதிகமாகிடுமோ, ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து எனக்கு அதிகமாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சரியான முறையில் வந்து உணவுகளே வந்து எடுத்துக்காமல் பயந்துக்கிட்டே அந்த ஒரு விதமான பயத்தோடையே வந்து இருப்பாங்க. இப்போ சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம இதுக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய புக்கிலலாம் நம்ம பார்க்கும்போது ஒரு சில உணவு முறைகள் வந்து நம்ம தவிர்த்தோம் அப்படின்னாவே அந்த அலர்ஜிக்கான விஷயங்கள் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு அதிகமாகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜென்ரலாக கத்திரிக்காய், கருவாடு, சோளம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம எடுத்தால் அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய உணவு முறைகளில் ஒரு ஒரு பேஷண்ட்ஸுமே ஒரு ஒரு விதமான அலர்ஜி வந்து வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த உணவுகள் எடுத்துக்கும் பொழுது எனக்கு நார்மலாக தான் இருக்குது, ஆனால் வேறு ஒரு சில உணவுகள் எல்லாருமே எடுக்கக்கூடிய உணவுகள் எடுக்கும்போது எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக சோரியாசிஸ் உள்ள பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் வந்து எடுக்கும் பொழுது அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து அலர்ஜி வந்து ஏற்படுதோ அதை மட்டும் வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு அதிகமாகாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து நான்வெஜ் ஃபுல்லாகவே வந்து நான் கட் பண்ணிட்டேன், இப்போ வந்து ஒரு 3 மாதமாக நான் வந்து எடுத்துக்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு வெஜ்ஜில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு ஸ்கின்ல அதிகமாக பாதிப்புகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். நான்வெஜ் வந்து நான் ஃபுல்லாக முற்றிலுமே தவிர்த்துமே எனக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து குறையலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெஜ்ஜில் இருக்கக்கூடிய உணவு முறைகளில் ஏதாவது ஒன்று வந்து அலர்ஜி ஆகும்பொழுது நமக்கு ரிப்பீட்டடாக அந்த பேச்சஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் அசைவ உணவுகளாக இருக்கட்டும் இல்லை சைவ உணவுகளாக இருக்கட்டும் ஒவ்வொரு நோயாளிகளுமே அவங்க எடுக்கும் பொழுது அன்னைக்கு வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து ஏற்படக்கூடிய அரிப்புகளோ இல்லை வந்து ஸ்கின்ல இருக்கக்கூடிய பேச்சஸோ இல்லை 1-2 இடத்துல அந்த புதுசாக பேச்சஸ் வந்து நமக்கு வருது இல்லை தோல் உரியக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ஹெவியாக வந்து இருக்குது அப்படின்னா அது அன்றைக்கு என்ன உணவு எடுத்தோமோ அதை திரும்ப ஒரு 2 டேஸ் கழித்து நம்ம ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். சேம் அதே மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து அதிகமாகுது, இருக்கக்கூடிய பாதிப்புகள் வந்து நமக்கு அக்ரவேட் ஆகுது அப்படின்னா அதை மட்டும் வந்து நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னாவே நமக்கு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் வந்து நமக்கு அதிகமாகாமல் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு பொருட்களை தொடர்ந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நமக்கு இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப மன அழுத்தத்தோட ஒரு விதமான வெளியில் போகணும் அப்படின்னாவே நமக்கு ஸ்கின்ல வந்து பேச்சஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகும்பொழுது இந்த ஸ்கின் பேச்சஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. அதாவது சோரியாஸ்டிக் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மைண்ட் வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நமக்கு அந்த சோரியாசிஸ் தொந்தரவுகள் வந்து அதிகமாகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகே, இந்த 1 ஹவர்ஃபுல்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி.
நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிருத்திகா டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்.